ரெண்டாவது அதிகாரம் ரெண்டுல இருந்து வாசிக்கலாம். ஏனெனில் பொன்மோதிரமும் மெருப்புள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்துக்கு வரும்போது மெருப்புள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்து உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாடபடி அங்கே உட்கார் என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேரகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவா இருப்பீர்கள் அல்லவா? பாருங்க, இப்படி செய்யலாமா செய்யக்கூடாத ஆலயத்திற்குள்ள வந்தாச்சுன்னா எல்லாருக்கும் சமம்தான். இங்க ரொம்ப முழுக்கான வஸ்திரம் தரித்து ஒருத்தர் வர்றாரு, வந்த உடனே அப்படியே வாங்க 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 உட்காருங்க அப்படின்னு சொல்லுகிறது. ஒருவன் கந்தையான ஏழையாக வர்றான், வரும்போது அங்க வந்து அங்க உட்காரு அங்க உட்காரு என்று ஒதுக்கி தள்ளுகிறது. அது தேவ சன்னிதானத்துல சரியான காரியம் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த பேப்பர்ல நான் ஒரு செய்தியை படித்தேன். இந்த இன்ஃபோசிஸ் என்ற இந்த சாப்ட்வேர் நிறுவனத்தினுடைய தலைவர் சூரிய நாராயணமூர்த்தி என்ற அவர், நாராயணமூர்த்தி இல்ல நாராயணமூர்த்தி தானா அவர் பேர், அவரு ஒய்ஃபு அது ஏர்போர்ட்ல வந்திருக்கு. ஏர்போர்ட்ல வந்த உடனே அந்த அம்மா ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு சேலையை போட்டுட்டு ஒரு காட்டன் சேலை மாதிரி போட்டுட்டு லக்கேஜை வச்சுட்டு அது வந்திருக்கு. அது வரும்பொழுது அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது என்ன சொல்லுவாங்க பிஸ்னஸ் கிளாஸ் முன்னால வரிசையில் அந்த பிளைன்ல முன்னால பெரிய சீட்டாக போட்டு எல்லா வசதியோடு கூட ஆடம்பரத்தோடு கூட அது காணப்படும். அந்த இடத்துல அவங்களுக்கு கியூவில் நிற்க வேண்டியதில்லை, அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்த உடனே அவங்கள விசேஷமாக படுத்தி அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த அம்மா எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கு. வந்த உடனே அங்கே இருந்த அந்த பணிப்பெண், இங்கே வாங்க உங்கள் இடம் அது இல்லை இது இங்கே என்று அங்கே அவங்களை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. வர சொன்னே அந்த அம்மாவுக்கு சிரிப்பு, அது ரொம்ப ஒரு அறிவுள்ள தெளிவுள்ள சிரி, அது புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் இன்னார் என்பதை அது காண்பித்து இருக்கிறது. காண்பித்த உடனே அவங்களுக்கு வெக்கமாய் போய் சர்ம சங்கடமாக போய்விட்டது. அந்த அளவுக்கு தன்னுடைய உடைய எளிமையாக்கி வர்றாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஆனால் உண்மையிலேயே அவங்க யார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவானுடைய மனைவி. அவங்க கீழே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குற ஒரு அவ்வளோ பெரிய அந்தஸ்தில் உள்ள ஒரு லேடி ஒரு சாதாரண ஒரு வஸ்திரத்தில் வந்தது, இதை மற்றவங்களுக்கு தெரியலை. ஆனால் வேதத்தில் இந்த மாதிரி நாம் யாக்கோபு சொல்லும்போது என்ன சொல்கிறார் பாருங்க, இவன் சாதாரண வஸ்திரம் தரித்து வந்திருக்கிறான், அவனை நிதி அங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிடாத. ஏன்னா அவன் யாருன்னு பாரு. ஐந்தாவது வாக்கியம் யாக்கோபு, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அவங்க உண்மையிலேயே யாரு? வரும்போது ஒரு அழுக்கான ஒரு சாதாரண வஸ்திரம் தரிச்சு வர்றான், ஒரு ஏழை போல இருக்கிறான், அவனை நீ அங்க தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லிடாத. ஏன்னா அவன் யாரு அப்படின்னு சொன்னா அவன் விசுவாசத்துல ஐஸ்வர்யம் உள்ளவன், அவன் தேவனிடத்துல அந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறான். அவன் யாருன்னா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற அந்த பரம ராஜ்யத்தினுடைய சுதந்திரவாளி. அவனை போய் நீ அங்க தள்ளி உட்காரு என்று நீ சொன்னா நீ எவ்வளவு பெரிய குற்றவாளி ஆகி விடுவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அதனால தேவ சன்னிதானத்துல இந்த வருகிற மக்களை சரியாக நாம நடத்த அறிந்து கொள்ள வேண்டும். வித்தியாசம் பார்த்து நடத்தக்கூடாது. சிலர் அறிவில்லாம சொல்லுவாங்க, பணக்காரர்களுக்கு ஒரு மரியாதை, ஏழைகளுக்கு ஒரு மரியாதை. கிடையாது. நீ உன்னுடைய விசுவாசத்துக்கும் உன்னுடைய பரிசுத்தத்துக்கும் தேவன்பால் வைத்திருக்கிற அன்புக்கும் ஏற்ற பிரகாரம்தான் உனக்கு மரியாதை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இப்போ தேவ ஆராதனை, இப்படி ஆராதனை செய்கிறதுனால உனக்கு என்னையான லாபம் என்ன கிடைக்கிறது? உனக்கு ஆராதனை செய்கிறதுனால உனக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதம் என்ன? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2:22 வாக்கியத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2:22 வாக்கியம் வாசிங்க. ஆலயத்துக்குரிய எச்சங்களுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடைய நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும்
சமாதானத்தை படைபடி நாடு. உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்ன கிடைக்கும், இதுல என்ன எழுதியிருக்கிறது, நீதி கிடைக்கும், உனக்கு நீதி கிடைக்கும். நீ இது வரைக்கும் ஒரு அநீதிக்கார, ஒரு அசுத்தமானவன், சாசு பிடிச்சவன், நீ சரியில்லாதவன், இப்போ தேவசன்னிதானத்துல வந்து ஆராதிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சா, உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நீதி கிடைக்கும். நீ ஒரு பரிசுத்தவான், நீ ஒரு தேவ மனிதன், தேவனுடைய பிள்ளை என்கிறதான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வு கிடைக்கும். கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. அடுத்தாப்புல என்ன கிடைக்கும், விசுவாசம். உனக்கு விசுவாசம் கிடைக்கும். விசுவாசம் உனக்கு இருந்தால் இந்த எரிக்கோவை தவிடு பொடியாக்கி தடைகளை மாற்றி நீ செல்லு விடலாம் பாரு. உன் வாழ்க்கையில வேகமாய் முன்னேறுவதற்கு தேவை விசுவாசம். இந்த விசுவாசம் கிடைச்சிருச்சு அப்படின்னா விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாதது ஒன்றும் அல்ல என்று எழுதியிருக்கிறது. அதே சமயத்துல ஒன்ன பார்த்தோம், இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். உனக்கு விசுவாசம் இருந்தா நீ எதையும் சாதித்து விட முடியும். அந்த விசுவாசம் இந்த தேவ சன்னிதானத்திலே கிடைக்கிறது. அடுத்து என்ன கிடைக்கிறது, அன்பு கிடைக்கிறது. அன்புக்காக இன்றைக்கு ஏங்குகிற ஏராள மனிதர்கள் உண்டு பாருங்கள். அன்பு கிடைக்கிறது தேவ சன்னிதானத்துல. உனக்கு என்ன கிடைக்கிறது என்றால் அன்பு கிடைக்கிறது. ஆனா அன்பு கிடைக்க வேண்டும், இருக்கிறவங்க அன்பு கொடுக்க வேண்டும். அன்பு உன்கிட்ட இருக்கா, உன்கிட்ட இல்லாதது எப்படி கொடுக்க முடியும். அதனால தான் நீங்க அன்புள்ளவர்களாக இருங்க என்ற ஆலோசனை. அன்பை சம்பாத்தியம் பண்ணுங்க, அன்பை நாடுங்கள், அன்புதான் பெருசு என்று அப்போஸ்தலன் சொல்லி வைத்திருக்கிறார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதுல அன்பு தாயா பெரிது. அன்பை நாடுங்கள், அன்பு உனக்கு தேவை. நீ அன்பு இருந்தாதான் நீ மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்க முடியும். அதனால கூடி வரும் பொழுது அன்புள்ளவர்கள் கூடி வருகிறார்கள். இப்படி அவர்கள் அன்பு ஏராளம் அவரிடத்துல இருக்கிறது. ஆனா கூடி வருகிறவனுக்கு இந்த அன்பை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். கூடி வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் இத்தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டுவது அவசியம். இவர்கள் தான் தேவன் விருப்பமாக இருக்கிறார். அதனால அன்புள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்க. என்ன கிடைக்கிறது தேவாராதனையில, அன்பு கிடைக்கிறது. நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தார்கள். நான் சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தார்கள். நான் வியாதியாக இருந்தேன், என்னை வந்து பார்க்க வந்தார்கள். நான் ஜெயில இருந்தேன், என்னை விசாரித்தார்கள். நான் அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டார்கள் என்று இயேசு கிறிஸ்து இப்படி நியாய தீர்ப்பு நாளில அவர் சொல்லுவாராம். என்னையா நீங்க, நாங்க உங்களுக்கு என்ன செய்தோம், இந்த சிறியை என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்வீர்களோ அதை எனக்கே செய்வீர்கள் என்று கர்த்தா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் உண்மையாக தேவ சன்னிதானத்திலே பக்தியோடு கூட இருக்கிறவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தொழுகிறவர்களுக்கு கிடைக்கிறது இப்படிப்பட்டதான ஒரு அன்பு கிடைக்கும். நீங்கள் கூடி வரும் பொழுது அடுத்தால பார்க்கிறோம் சமாதானம். உனக்கு என்ன கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். இன்னைக்கு சமாதானம் தானே எல்லாருக்கும் தேவை. சமாதானத்தை கெடுக்கிறது என்ன, பிசாசு. சாத்தான் சமாதானத்தை கெடுத்து போடுகிறான். அவன் தேவன் கலகத்திற்கு தேவனாக இராமல் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார். இப்போ கலகம் வருது அப்படின்னு சொன்னா அங்க பேய் வந்திருக்குன்னு அர்த்தம். ரெண்டு பேருக்குள்ளால சண்டை வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அங்க பிசாசு வந்திருக்குன்னு அர்த்தம். ரெண்டு பேருக்குள்ளால மன வேதனை உண்டாகுது, ஒருவருக்கு மன ரொம்ப துயரத்துல இருக்குது, சாத்தான் அவன் தொந்தரவு பண்ணுகிறான் என்று அர்த்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. அவனுடைய மனம் அமைதலற்று போய்விடுகிறது. காரணம் அங்க அமைதலை கெடுக்கிற ஒரு அசுத்தாவி அங்க உள்ள வந்திருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். அதனால அந்த தேவ சமூகத்துல ஆராதனை செய்ய வந்தா உனக்கு என்ன கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். இந்த கலகத்தை உண்டு பண்ணுகிற இந்த பேய் போய்விடும். வெளிச்சம் வந்துட்டா இருள் போய் விடுகிறது போல தேவ பிரசன்னம், இயேசு உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி
பிரசன்னமாகவே எங்கே நாமத்தினார இரண்டு பேரோ மூன்று பேரோ கூடி வருகிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் வாசமாக இருப்பேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், நீங்க அவர் நாமத்தினார கூடி வந்துட்டா சரிதான், இயேசுவின் நாமத்தினால நாம கூடி வந்துட்டோம்னா அவர் நம்ம கூட வந்துட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் உலகின் ஒளி. அந்த ஒளி வந்த உடனே இந்த இருள் உடனே போய் விடுகிறது போல இந்த பேய்க்கு அந்த இடம் இல்லாமல் உடனே அப்புறப்பட்டு போய் விடுகிறது. சமாதானம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஆராதனையில இப்படி சமாதானம் கிடைக்கிறது. அடுத்தபடியாக ஆராதிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்கிறது? இந்த அன்பை மறுபடியும் சொல்ல போனா எபிரேயர்கள் நிருபம் 10:24 வாசிக்கலாம். எபிரேயர்களது நிருபம் 10:24. மேலும் அன்புக்கும் நற்கிரியலுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருது, ஆராதிக்க கூடி வருகிறோம். இப்படி ஆராதிக்க கூடி வரும் பொழுது அன்புக்கும் நற்கிரியர்களுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. இப்போ நல்ல கவனிக்கப்படுகிறார்கள். கவனிக்கிறதுனா அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்குறது அல்ல, அவங்க கவனிக்கிறாங்க. இந்த பையன் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஐயா, ரொம்ப பயப்படாமா நிலைமையில இருக்கிறான், இவனை கொஞ்சம் கவனிங்க என்று சொல்லுகிறது போல ஒருவரை ஒருவர் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டியதை செய்யறாங்க, அவங்களை ஆதரிக்கிறாங்க, அன்பு செலுத்துக்கிறாங்க. இப்படி ஒருவரை ஒருவர் கவனிக்க ஆரம்பிச்ச உடனே அங்க அன்பு புரோக் அதாவது உடைத்து கொண்டு வர ஆரம்பித்து விடுகிறது. அன்புக்கும் நற்கிரியர்களுக்கும் ஏவப்படும்படி அப்போ கவனிக்க ஆரம்பிக்க ஆராதனையில என்ன கிடைக்கிறது? அவர் ஆராதிக்க கூடி வருகிறபடினால நல்ல கவனிப்பு கிடைக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இப்படி நாம் கவனிக்கப்படுகிறபடினால ஒருவர் நம்மை கவனிக்கிறார், நம்முடைய கஷ்டத்தை கவனித்து நமக்கு உதவி செய்கிறார், அல்லது நம்முடைய துக்கத்தை கவனித்து நமக்கு ஆதரவு செலுத்துகிறார். அப்ப அவர் மேல நமக்கு ஒரு அன்பு பெருக ஆரம்பித்து விடுகிறது. இந்த அன்பு நற்கிரிய இது வந்து அதாவது மதகு திறக்கப்பட்ட வெள்ளத்தை போல அது பிரவாகித்து வரும்படியாக இந்த கவனிப்பு ஏற்பாடு செய்கிறது. தேவ சன்னிதானத்துல இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் கூடி வருகிறதுனால அவர் ஆராதிக்கிறதுனால என்ன கிடைக்கிறது? அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 2:20-21. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 2:20-21. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான், அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். 20 பார்த்தாங்கன்னு சொன்னா கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்போ ஒரு பெரிய உபத்திரம், பெரிய கஷ்டம், ஒரு வேதனை, ஒருவரும் நிலைநிற்க கூடாத ஒரு கொடிய காலம் அது வருகிறது. அப்போ ஒரு உபத்திரம், இந்த கஷ்டம் வருகிறது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் அந்த இடத்துல அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. உனக்கு பல கஷ்டம், பல துன்பம், பல வேதனை, பல நெருக்கடி, பல வியாதி, பல பிரச்சனை, பலவிதமான சோகம், துயரம், இது எல்லாம் சூழ்ந்து இருக்குது. உனக்கு ரட்சிப்பு தேவை. தேவ சன்னிதானத்துல அவருக்கு ஆராதனை செய்ய, ஒழுங்கு ஆராதனை செய்ய ஆரம்பிச்சுட்டான் இந்த தீமைகள் நீங்கி உனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு கிடைக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். இப்போது மாத்திரமல்ல, இனி வரப்போகிற கொடிய காலங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக ஒரு விடுதலை, ஒரு பாதுகாப்பு, ஒரு ரட்சிப்பு அது கிடைக்கிறது. அவர் தொழுது கொள்ளுகிறவர்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கும் என்று வேதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறது. இதெல்லாம் உண்மையும் சத்தியமுமான வார்த்தைகள், ஏதோ கட்டு கதைகளோ பொய்யோ அல்ல. அவரை உண்மையாய் நீ அவரை சேவிக்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா இந்த ஆசீர்வாதம், இந்த ரட்சிப்பு, இந்த விடுதலை அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் தேவனுடைய வாக்கு, அதாவது ப்ராமிஸ், வாக்கு தத்தம். மனுஷன் தரம்னு சொல்லிட்டு தராம போயிடுவான், ஏமாத்திடுவான். கர்த்தர் மட்டும் ஏமாற்றவே மாட்டார். அவர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால அவர் இப்படி சொல்லிட்டா அவர் நிச்சயமாக அதை செய்ய எழுதிலா கொடுத்திருக்கிறாரு. எழுதி இந்த மாதிரி அவருடைய நாமத்தை தொழுதுகொள்,
உனக்கு ரட்சிப்பு உண்டு, அவரை நீ சரியாக சேவகம் பண்ண உனக்கு விடுதலை உண்டு, அவருக்கு நீ ஒழுங்காக ஆராதனை செய்ய உன்னுடைய கேடுகளெல்லாம் நீங்கி போய்விடும் என்று எழுதி கொடுத்திருக்கிறார். அது அது நாம செய்ய வேண்டியதை நாம செய்யணும், அவர் செய்ய வேண்டியதை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். தேவ சன்னிதானத்திற்கு வந்துட்டா உனக்கு என்னப்பா கிடைக்கும், உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்.